வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். போன எபிசோடில் வந்தியத்தேவனை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு பழுவேற்றையர் சொல்லியிருந்தார். எபிசோட் நம்பர் 7, சிரிப்பும் கொதிப்பும். வந்தியத்தேவன் இந்த மாதிரி காதில் கேள்விப்பட்ட உடனே, ஆஹா, இங்கே ஏதோ நடக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காந்து ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருந்த இடத்துலேயே அப்படியே உட்காடுறான். ஏன்னா அவன் உட்காந்துருக்க இடம் ரொம்ப சேஃபான இடம், யார் கண்லேயும் அவன் படாத மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல உட்காந்து உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்க ஆரம்பிக்கிறான். பழுவேட்டரையர் ஆரம்பிக்கிறார், இங்கே உள்ளவங்க எல்லாரும் எதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். சோழ நாட்டு மகாராஜா சுந்தர சோழருக்கு உடல் நலம் சரியில்லை, மருத்துவர்கிட்ட நான் தெளிவாக கேட்டேன், ரொம்ப சீக்கிரட்டாக மருத்துவர் சொல்லிட்டாரு, சோழ மகாராஜா உடல் நலம் சரியில்லை, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் ஆகும், இன்னும் கொஞ்சம் காலம்தான் அவர் உயிரோடு இருப்பார், அதனால் சோழ நாட்டுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தான் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஆலோசிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், மருத்துவர்கிட்ட கேட்டிங்களே, ஜோசியர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஜோசியர்கிட்ட கேட்க என்ன இருக்குது, வானத்தில் டெய்லி வந்து ஒரு வால் நட்சத்திரம் தெரியுதே, அது என்ன அர்த்தம், அரச குலத்தில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், அதுலேருந்தே புரியலையா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். உடனே பழுவேட்டரையர் சொல்கிறார், நான் ஜோசியர்கிட்டையும் கேட்டுட்டேன், அவரும் கிட்டத்தட்ட மருத்துவர் சொன்ன மாதிரி அதே தான் சொல்கிறார், அதனால் அடுத்த கட்டம், அடுத்து இந்த சோழ ராஜ்யத்தை யார் வழிநடத்த போகிறா அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இன்னொருத்தர், அதுக்கு என்ன அவசியம், ஏற்கனவே தான் நம்ம மகாராஜாவோட மூத்த பையன் ஆதித்த கரிகாலனுக்கு இளவரச பட்டம் கொடுத்தாச்சு இல்லை, அப்போ அவர் தானே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். இளவரசர் பட்டம் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான், யாரை கேட்டு அவங்க முடிவு பண்ணாங்க, சோழ மகாராஜா யார்கிட்ட கேட்டு இந்த முடிவு எடுத்தார், இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தவங்களும் 100 வருஷம் 1000 வருஷம் பழமை வாய்ந்த சிற்றரசர்கள், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு குளத்துலேருந்து வந்தவங்க, நம்மக்கிட்ட எந்த முடிவும் கேட்காம அவங்களே தானாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இன்னொருத்தர் கூட்டத்திலேருந்து, யார்ட்டையுமே கேட்கல நம்ம சொல்ல முடியாது, சோழ மகாராஜா வந்து அவங்களோட பெரியம்மா செம்பியன் மாதேவிக்கிட்டையும் அவரோட பொண்ணு குந்தவை தேவிக்கிட்டையும் ஆலோசித்ததுக்கு அப்புறம்தானே வந்து அவர் இளவரசராக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் இப்படி சொன்னோடனே எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சிரித்த உடனே பழுவேட்டையருக்கு செம டென்ஷன் ஆகி, அடச்சை, எப்பட்றா எப்படிலாம் சிரிக்கிறீங்க, உங்களெல்லாம் எப்படி சிரிக்கிறதுக்கு மனசு வருது, அன்றைக்கி அந்த தேவராளன் சொன்னான் ஏதோ ஒரு பலி நடக்க போகுது, 1000 வருஷம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு குளத்துலேருந்து ஒரு பலி நடக்க போகுது அப்படின்னு சொன்னான், என்னுடைய குளம் 1000 வருஷம் பழமை வாய்ந்தது தான், அந்த பலி நானாகவே இருக்கட்டும், தயவு செய்து நான் கொண்டுடுங்க, இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நான் வாழாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக கத்துனோன்னே எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிடறாங்க. உடனே சம்புவரையர் நடுவில் வந்து, ஐயா தயவு செய்து மன்னிச்சிருங்க, இங்கே எல்லோரும் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்கிறத ஒரு மனதாக ஏற்றுக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பழுவேட்டரையர் சொல்கிறார், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோழ நாடு இந்நேரம் எவ்வளோ பெரிய நாடாக மாறி இருக்க வேண்டியது, அது மாறாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம், ஒன்று ராஜாவோட மூத்த பையன் ஆதித்த கரிகாலன், அவனை வடக்கில் போய் நாடெல்லாம் போய் பிடிச்சிட்டுவான்னு அனுப்பிச்சு விட்டா அங்கே போய் உக்காந்து பொன் மாளிகையை கட்டிகிட்டு இருக்கான் அவன் தங்கிறதுக்காக, எந்த ராஜா வச்சும் நம்ம சோழ நாட்டில் தான் தங்கிறதுக்கு பொன் மாளிகையை கட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவன் பண்ணிகிட்ருக்கான், எவ்வளோ விரயம் தெரியுமா நம்ம நாட்டுக்கு. இன்னொரு பக்கம் அவனோட ரெண்டாவது பையன் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன், அவன் இலங்கையில் போய் இந்த நாட்டை கைப்பற்றிட்டு வா அப்படின்னா அங்கே படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டு போயிட்டு, நான் அங்கே உள்ள மக்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த படை வீரர்களுக்கெல்லாம் உணவை நீங்கள் கப்பலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கே அவன் ஆர்டர் பண்ணுறான், நானே 10 தடவைக்கு மேலே கப்பலில் உணவு அமைச்சிருக்கேன், இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டது உண்டா, எவ்வளோ கஜானா காலியாகிட்டு இருக்கேன் நம்ம சோழ நாட்டில், இந்த ரெண்டு பேர் பண்ணுறதுனால உங்கள் எல்லார்ட்டையும் வரியை நான் அதிகமாக வசூல் பண்ணிகிட்ருக்கேன், தெரியுதா என் நிலமை என்னென்னு உங்களுக்கு அப்படின்னு அப்படியே கத்துறார். இதெல்லாம் கூட நான் பொறுத்துப்பேன், இருக்கிறதுலே உச்சபட்சமாக எனக்கு என்னோட அனுபவம் என்ன, என்னோடய வயசு என்ன, நான் போய் ஏதாச்சும் மகாராஜாட்ட கேட்டால் போய் குந்தவி தேவி வீட்டுக்கு போய் நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு, அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் நான் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் தேவையா எனக்கு அப்படி சொல்லி ஒரு ஆதங்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது, ஐயோ மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரண்டர் ஆகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழுவேட்டையரோட திட்டம் நகர ஆரம்பிக்குது. என்ன திட்டம் அவர் வச்சுருக்காரு, அந்த பல்லக்கில் எதுக்கு உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காரு, இதை வந்தியத்தேவன் வேற கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்கப்போகுது, ஒரு ஒரு முடிச்சுகளாக இனி அவழ வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்.